இனிவரும் செய்திகளை நம்ம ஊரு செய்தி தொகுப்பில் காணலாம். நெல்லையில் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் காவல்துறையினருக்கு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. கொரோனா தடுப்பு பணிகளில் கடந்த 6 மாதங்களாக காவல்துறையினர் இடைவிடாது பணியாற்றி வருகின்றனர். இதனால் காவலர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக நெல்லை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின் பேரில் போலீசாருக்கு ஆயுதப்படை மைதானத்தில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியின் முடிவில் காவலர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனாவில் இருந்து மீண்டவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்ட நிலையில் எக்மோ சிகிச்சை மூலம் குணமடைய செய்து தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது. சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள குளோபல் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையில் 58 வயதுடைய நபர் நுரையீரல் பிரச்சினை காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட நிலையில் அவருக்கு மீண்டும் நுரையீரல் தொற்று ஏற்பட்டது. அவருக்கு எக்மோ சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராஜநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த முதியவர் முருகப்பன் என்பவர் அப்பகுதியில் உள்ள 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதியவரை கிரனூர் மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து எஸ்பி பரிந்துரையின் பேரில் முதியவர் முருகப்பன் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற ஆட்டை விழுங்கிய மலைப்பாம்பை கிராம மக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தீப்பாளம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னப்பா தனது வெள்ளாடுகளை மேய்ச்சலுக்காக வனப்பகுதி ஒட்டிய விளைநிலத்திற்கு ஓட்டிச் சென்றிருந்தார். அப்போது மலைப்பாம்பு ஒன்று ஆட்டை விழுங்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சின்னப்பா வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். இதன் அடிப்படையில் வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி அருகே காட்டு மாடுகள் தாக்கியதில் குதிரை உயிரிழந்தது. நத்தம் சாணார்பட்டி அருகே கரந்தமலை அடிவாரத்தில் உள்ளது ஜக்கமா நாயக்கன்பட்டி. அங்கு விவசாய தோட்டத்தில் அழகர்சாமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு தனது தோட்டத்தில் குதிரையை கட்டி வைத்துவிட்டு அழகர்சாமி தூங்கிய நிலையில் தோட்டத்தில் புகுந்த 2 காட்டு மாடுகள் தாக்கியதில் குதிரை உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பாடியில்